நமசிவாயம். கிருஷ்ண ஜெயந்தி நாளன்று வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில பொருட்களை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறீங்க. முதல்லயே கொடுத்துட்டோன்னா அதை வாங்கி வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதனால தான் இப்போ கொஞ்சம் ஏர்லியராகவே ஒரு ரெண்டு நாள் முன்னாலேயே இந்த ஒரு பதிவு. இது கிருஷ்ண ஜெயந்தி என்று அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்து ஒரு சில பேருக்கு இருக்குது. ரெகுலராக அவங்க வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி அதாவது திங்கட் கிழமை தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக வழிபடப்படும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் வந்து இருக்குது. செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு காலையில் அரௌண்ட் ஒரு 11 மணி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த டைம்லேயும் வந்து வழிபடுவது பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். இரண்டு வகையாகவுமே பண்ணலாம். பொதுவாக சவுத் இந்தியாவில் இந்த திங்கக்கிழமை 30ஆம் தேதி தான் வழிபடுவார்கள். இரவு நேரத்தில் வழிபட வேண்டும். நேரம் என்ன அப்படின்றது, எந்த நேரத்தில் வழிபட்டால் அதீத பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இப்பொழுது பார்க்கலாம். முக்கியமாக இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தோம்னா கிருஷ்ணருக்கு இந்த நாளிலே வெண்ணெய் இருக்க வேண்டும். இது நீங்கள் முதல்ல கூட வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். அந்த வெண்ணெய் என்ன பண்ணணும் அப்படின்றத, வெண்ணெய் நம்ம பொதுவாக நம்ம கிருஷ்ணருக்கு வைப்போம் இல்லையா நிவேதனத்திற்கு, அதை தவிர அந்த வெண்ணெயை அந்த நாளில் என்ன செய்தால் அதீத பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் பார்க்கலாம். மயிலிறகுகள் கண்டிப்பான முறையிலே நீங்கள் வந்து நிறைய மயிலிறகை வாங்கி வைக்கலாம். எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த மாதிரி மயிலிறகை வாங்கி வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். மயிலிறகை வேறு எந்தெந்த மாதிரியான விஷயத்திற்கு, அதாவது பண விஷயத்திற்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படி என்ற முறையை வந்து yantramantra.com கொஞ்சம் காலங்கள் முன்னாலேயே அப்லோட் பண்ணியிருக்கிறது. அதோடைய லிங்க் தரேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அதை வந்து நீங்கள் வந்து மயிலிறகை மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா மயிலிறகை எல்லாமோ அல்லது பூஜை முடிந்ததுக்கப்புறமோ அந்த மயிலிறகை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து அந்தந்த மாதிரியான ஒரு விதத்திலே வீட்டில் பிளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே செல்வ வளம் அதிகரிக்கும். வீட்டில் வந்து எல்லாவித ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக உங்களுக்கு தேவை புல்லாங்குழல். புல்லாங்குழல் சாதாரணமாகவே இது எல்லாத்துலேயும் ஒரு 20 ரூபா 30 ரூபாய் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு புல்லாங்குழலும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டியது. பூஜை முறை எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து தனிப்பதிவாக பார்க்கலாம். ப்ரொவைடட் வந்து உங்களுடைய ஒரு விருப்பத்தை பொறுத்து. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ முதல்லலாம் வந்து ரெகுலராக வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு பூஜைக்கும் வந்து பூஜை செய்து முடித்துவிட்டு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் அனுப்பி வருவீர்கள். இப்பொழுது வந்து அது குறைந்து கொண்டே வருகிறது. நீங்கள் பூஜை செய்கிறத கம்மி பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரியான முறைகள் உங்களுக்கு வந்து பெரிதளவில் உபயோகமாக இல்லையா அப்படின்றது தெரியவில்லை, அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ வந்து பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா மாதத்தில், அதாவது தமிழ் மாதத்தில் முதல் நாள் வீட்டில் வெண்ணெய் காய்ச்சுவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. மாதத்தில் தமிழ் மாதத்தில் முதல் நாள் வீட்டில் வெண்ணெய் காய்ச்சுவது ரொம்ப 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 நல்ல விஷயமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான இந்த வெண்ணெய் காய்ச்சும் போது இப்போ இந்த ஒரு கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நீங்கள் இந்த வெண்ணெயை வந்து மீதி இருக்கிற வெண்ணெயை காய்ச்சுவீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு வெற்றிலையை போட்டு காய்ச்ச வேண்டும். அது மாதிரி காய்ச்சி வீட்டில் வந்து நெய் எடுத்துக்க வேண்டும். வெண்ணெயை வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவர்கள் நல்ல கடையாக பார்த்து, அதாவது பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா ஆல்ரெடி பிளாக் பண்ணி, அந்த மாதிரி இல்லாமல் வெண்ணெய் கடையினே இருக்கும் இல்லையா உங்கள் ஊரில். ஸோ அந்த மாதிரியான வெண்ணெய் கடையில் சிறந்த வெண்ணெய் கடை எது அப்படின்றது பசு வெண்ணெயாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்து வாங்கி வைங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரும். இந்த ஒரு 3 விஷயங்கள், அதாவது வெண்ணெய் ஆகட்டும், மயிலிறகு ஆகட்டும், புல்லாங்குழல் ஆகட்டும், இது 3 வீட்டில் இருக்க வேண்டும். இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்த்தோம்னா நிவேதனத்திற்கு, இந்த நிவேதனத்திற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டி கற்கண்டு வந்து மிக மிக பிரீதியானது கிருஷ்ணருக்கு. கட்டி கற்கண்டு பெரிய பெரிய டைமண்ட் கற்கண்டு இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கட்டி கற்கண்டை வாங்கி வைப்பது. அதற்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நாவல் பழம். நாவல் பழத்தை வைத்து நம்ம வந்து நிவேதனம் செய்தால் மிக மிக மனம் குளிர்வார் கிருஷ்ணர். ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக நாவல் பழத்தையும் நம்ம வைத்து செய்யலாம். அதே மாதிரி பானகம், பானகம் கரைக்கிறதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த கட்டிக்கல் கண்டு நாவல் பழம் பானகம் அப்படிங்கிறது நிவேதனத்துக்கு கண்டிப்பாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள். கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், லவ் அப்படின்றது அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் அதர் பீப்புள், அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும், பணவரத்து அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும், வெற்றிகளை குவிக்க அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆகட்டும், இது 4 விஷயங்களுக்குமே அதீத பலன் கொடுக்கக்கூடியவர் கிருஷ்ணர். இங்கே என்னமோ சவுத் இந்தியாவில் பெரிய அளவில் கிருஷ்ண வழிபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. தினசரி கிருஷ்ண வழிபாடு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். கிருஷ்ண வழிபாடு ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சனியின் ரூபமாக நம்ம வந்து, அதாவது சனியின் அதிபதி ரூபம் இல்லை அதிபதி, அதிபதியாக நம்ம வந்து கிருஷ்ணரை பார்ப்போம். கிருஷ்ணரையும் சரி காளியையும் சரி பார்ப்போம். இது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த ஒரு 3 நிவேதனம் சொன்னேன் இல்லையா, அதை விட அந்த 3 தவிர ஒரு முக்கியமான நிவேதனம் நம்ம வந்து இந்த நாளிலே நம்ம கிருஷ்ணருக்கு செய்வது அதீத ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியா இருக்கு இல்லையா, இந்த தனியா சீட்ஸை வந்து
எடுத்து வறுத்து அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பொடி பண்ணிக்க இப்போ வைத்துக்கொள்ள வேண்டியது. நல்லா வந்து பொன்முருவலாக வறுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு முறையாக வறுத்து கொள்ள வேண்டியது. அதை வறுத்து எடுத்து தனியாக ஆற வைத்த பின்பு கொஞ்சம் வெள்ளை சர்க்கரை, அல்லது வந்து உங்களுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இப்போ ஆர்கானிக் இதெல்லாம் வருது இல்லையா உங்களுக்கு, வெள்ளைப்பொடி மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி, அதாவது நாட்டு சர்க்கரை அது மாதிரி இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுத்தமான பசு நெய், இது மூன்றையும் வந்து சேர்ந்து அது என்ன அளவோ பார்த்து அந்த அளவை வந்து கலக்கி வைத்துக் கொண்டு, இதை அந்த கலக்கி வைத்துக் கொண்டதில் வந்து வறுத்த முந்திரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து இது பாதாம் கூட போடலாம், அந்த மாதிரியான ஒரு டாப்பிங்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் கொண்டு போய் வைத்தீர்கள் என்றால், இந்த வழக்கமாக வைக்கக்கூடிய ஒரு கட்டி கற்கண்டு நாவல் பழம் பானகம் இதை தவிர இந்த ஒரு விஷயத்தை வைத்தீர்கள் என்றால் அதீத பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு பால் சார்ந்த இனிப்பு வகைகள் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம், அதனால் பால் பாயசம் கண்டிப்பான முறையில் வைங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரியான பூக்கள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது, மல்லிகை பூ வந்து அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், துளசி வந்து துளசி ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை தவிர பாரிஜாத மலர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும் கிருஷ்ண வழிபாட்டிற்கு. எப்பொழுதுமே தான் இந்த விஷயம்லாம் எப்போதுமே தான். பொதுவாக இந்த புல்லாங்குழல் வைங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த புல்லாங்குழல் வைப்பது வந்து நீங்கள் புல்லாங்குழல் இந்த அவருடைய கிருஷ்ணருடைய பொம்மைக்கு பின்னாலேயோ அல்லது படத்திற்கு முன்னாலேயோ நீங்கள் இந்த கிருஷ்ணரோட இடத்துல நீங்கள் அதை வச்சிங்கன்னா, வேண்டுதல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமாக நான் சொன்ன மாதிரி இந்த எந்த எல்லா விஷயமே வெற்றி பெறுவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கட்டும், வசீகர சக்திக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கட்டும், வீட்டில் வந்து அன்பு மேலவங்க இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே அதீத பலன் தரும். பொதுவாக குழந்தைக்கு அதே மாதிரி வேலைக்கு, இது ரெண்டுத்துக்குமே கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணராக இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வச்சு நீங்கள் வந்து நேர்ந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் குழந்தை ரீதியான விஷயங்கள் ஏதாவது இல்லை அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ஒரு வரம், குழந்தை வரம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த நான் அந்த தனியாவை செய்ய சொன்னதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியா பாஞ்சிரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு பொருள் அது அந்த நிவேதனம், அதனால் அதை கண்டிப்பாக செய்ய மறந்து விடாதீர்கள். பொதுவாக இந்த ஒரு நாளிலே வந்து நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால், இந்த அபிஷேகம் செய்வது வந்து பார்த்தோம்னா கங்கை ஜலத்திலையும் சரி, அதே மாதிரி வந்து பால் அபிஷேகம் அப்படிங்கிறதும் சரி, பஞ்சாமிரத அபிஷேகமும் சரி, வளம்புரி சங்கு இருந்தால் அந்த வளம்புரி சங்கில் விட்டுட்டு நீங்கள் நம்மளோட பூஜை ஹோமத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து செய்வோம் அந்த மாதிரியான வளம்புரி சங்கில் வச்சு அபிஷேகம் செய்வோம், அந்த மாதிரியான ஒரு முறையாக அபிஷேகம் நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய பொம்மைக்கு செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அதீத ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் கிருஷ்ணாய நமஹன்னு சொல்லலாம். கிருஷ்ணருக்கு வந்து இந்த நேரத்திலே அட்ராக்ஷன்ஸ்க்கு அண்ட் அதர் திங்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரியான எல்லா விஷயத்திற்கும் வெவ்வேறு விதமான சின்ன சின்ன மந்திரங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் நான் வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ இந்த ஒரு 1-2 நாட்களுக்குள் அதையும் தெரிவியுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து பூஜை கரெக்டான பூஜை நேரம் எது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், கரெக்டான பூஜை நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி இரவு, இரவு நேரத்தில் 11:59 நான் வந்து சொல்கிறது இந்திய நேரம், 11:59 12:45 இரவு நேரத்தில், 11:59 12:45 அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தேதியில் August 31 வந்துடும். இந்த ஒரு நடு இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜை அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் தருகிறது, நீங்கள் தொடர்ந்து பூஜைகள்லாம் செய்து கொண்டு தான் வருகிறீர்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் என்னிடம் கண்டிப்பான முறையில் கமெண்ட்டில் தெரிவிங்க. நம சிவாயம்.